ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற வீடு என்ன கேட்டிங்கன்னா, ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி அந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு டாபிக் பற்றி பேசியிருக்கேன், சார்ஜ், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் அண்ட் கரண்ட், அது தான் பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு சார்ஜ் பற்றி பார்க்கலாம். சார்ஜோடைய சிம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, க்யூ க்யூ ஈக்குவல் டு ஐடி, ஐநேரம் உள்ள கரண்ட்டு இன்ட்டு டைம், அதான் சார்ஜோடைய ஃபார்முலா. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ் வந்து மேட்டர் கூட அசோசியேட் ஆகும். எதுக்கு அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஒரு சார்ஜ் வந்து மேட்டர் கூட அசோசியேட் ஆகும். எதுக்கு அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் சார்ஜ் வந்து மேட்டர் கூட அசோசியேட் ஆகும். ஒரு சார்ஜ், சார்ஜை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு பேர் எலக்ட்ரிசிட்டி. அதே சார்ஜை ரெஸ்டில் படிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதே சார்ஜை மோஷனில் படிக்கிறீங்கன்னா அது பேர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜை நீங்கள் சார்ஜ் பற்றி படிக்கிறீங்கன்னா அது வந்து எலக்ட்ரிசிட்டி. அதே சார்ஜை ரெஸ்ட்டில் படிச்சிங்க, சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அந்த சார்ஜ் வந்து மோஷனில் இருந்துச்சு, ஸ்டடி ஆஃப் சார்ஜஸ் இன் மோஷன் அப்படின்னா அது வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மொத்தம் ரெண்டு டைப், டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஒரு மேக்னிடியூட் ஆஃப் எலிமெண்ட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், அது வந்து எப்போவுமே ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். மேக்னிடியூட் டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே, மேக்னிடியூட் எப்பவுமே சேம் தான், இட் ஹாஸ் அ செர்டன் வேல்யூ. அந்த வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா, இங்கிறது வந்து சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ 1.6 × 10⁻¹⁹ கூலும், அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கிறது அந்த சார்ஜோடைய மேக்னிட்யூட், 1.66 × 10⁻¹⁹ கூலும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து மேட்டர் கூட அசோசியேட் ஆகுது. எதுக்குன்னா, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அது கூட தான் அசோசியேட் ஆகுது. எது கூட அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அது சார்ஜ் வந்து மேட்டர் கூட அசோசியேட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜ், ஒரு ஸ்டடி ஆஃப் சார்ஜ், ஒரு சார்ஜ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு பேர் எலக்ட்ரிசிட்டி. அந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த அதை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதே சார்ஜ் மோஷனில் இருந்துச்சு, அதை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஒரு மேக்னிடியூட் ஆஃப் எலிமெண்ட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா E = 1.6 × 10⁻¹⁹ கூலும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். சார்ஜுக்கு ஒரு செட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிமிலர் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர், அதாவது லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அவ்வளோதான். அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகுது, ரிப்பல் தான் ஆகும். பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அட்ராக்ட் ஆகும். அதே தான் அந்த கான்செப்ட் தான், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதனால் லைக் சார்ஜஸ் சிமிலர் சார்ஜ், சிமிலர் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர், ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் ஈச் அதர். சார்ஜ் இஸ் அன்அஃபெக்டட் பை மோஷன். ஒரு சார்ஜ் வந்து மோஷனுக்கு வந்து அன்அஃபெக்டட், அதாவது அதை பாதிக்காமல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் வந்து அசோசியேட் வித் மாஸ், ஒரு சார்ஜ் வந்து மாஸ் கூட அசோசியேட் ஆகுது. இன்னொன்று, சார்ஜ் வந்து கன்சியூம், சார்ஜ் வந்து கன்சியூம் தான் பண்ண முடியுமா இல்லையா, அதை உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதான் நெய்தர் சார்ஜ் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய். ஒரு பாடிக்கு சார்ஜ் நீங்கள் மூணு வகையை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டிக் இண்டக்ஷன், நாலாவது பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை கண்டக்ஷன். ஃப்ரிக்ஷன்னா ரெண்டு இது ரஃப் சர்ஃபேஸில் வர்றதான் ஃப்ரிக்ஷன். எலக்ட்ரோஸ்டிக் இண்டக்ஷன்னா, இப்போ நம்ம டிவி அணையும் போது நம்ம கையை கொண்டு போய் வச்சோம்னா இதோட ஹேர் எல்லாமே அட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் என்ன எலக்ட்ரோஸ்டிக் இண்டக்ஷன், எந்த வித வேலையும் பண்ணாமல் அதுவும் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதான் என்னது எலக்ட்ரோஸ்டிக் இண்டக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பை கண்டக்ஷன் அப்படின்னா ஹீட்டு, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் பண்ணியே ஆகணும், அதான் என்னது சார்ஜ் பை கண்டக்ஷன். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் என்ன கேட்டிங்கன்னா, சிமிலர் சார்ஜ் ரிப்பல் ஈச் அதர், அப்போசிட் சார்ஜ் அன்லைக் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படின்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் அன்அஃபெக்டட் பை மோஷன். ஒரு சார்ஜ் வந்து மோஷனுக்கு அதுக்கும் சம், அதாவது அன்அஃபெக்டட், பாதிக்காத வகைக்கு பாதிக்காத வகையில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் அசோசியேட்டட் வித் மாஸ், சார்ஜ் வந்து மாஸ் கூட அசோசியேட் ஆகுது. சார்ஜ் வந்து கன்சியூம் தான் பண்ண முடியுமா இல்லையா, அதை உருவாக்கவும் அழிக்கவும் முடியாது. சார்ஜ் நேரம் கேட்ட நார் டிஸ்ட்ராய். ஒரு பாடிக்கு சார்ஜ் மூணு வகையாக கொடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன், இன்னொன்று எலக்ட்ரோசெட்டிங் இண்டக்ஷன், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை கண்டக்ஷன், அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட் ஒரு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கரண்ட். கரண்ட்டுடைய சிம்பிள்னா ஐ. இப்போ இதில் க்யூ ஈக்குவல் டு ஐடின்னு இருக்குல்ல, இந்த ஐ தான் எனக்கு தேவை. அப்போ ஐ ஈக்குவல் டு க்யூ பை டி, அதான் இதோடைய ஃபார்முலா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜோடைய இது வந்து சார்ஜோடைய ஃபார்முலா, இது வந்து ஐ ஈக்குவல் டு க்யூ பை டிங்கிறது கரண்டோடைய ஃபார்முலா. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான், அதான் இது கரண்ட். ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னா தான் கரண்ட் வந்து ஒரு நெட் சார்ஜ், ஃப்ளோ ஆஃப் நெட் சார்ஜ் அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி கண்டக்டர் பெர் யூனிட் டைம், அவ்வளோதான். அதான் கரண்ட். ஒரு ஒரு கண்டக்டரில் ஒரு நெட் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு, அதான் என்னது கரண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி தான்.
பைமோடிட்னா கண்டிப்பாக மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கணும். ஸ்கேலரில் ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். நெட் சார்ஜ் கியூ, ஒருவேளை இஃப் நெட் சார்ஜ் கியூ ஃப்ளோ அக்ராஸ் தி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி கண்டக்டர் இன் டைம் டி அப்படின்னா அதோடைய ஃபார்முலா என்னன்னா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. திரும்ப பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதோடய சிம்பிள் வந்து கியூ, அதோடய சிம்பிள் வந்து ஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் கரண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரண்ட், கரண்ட் இஸ் இன் நெட் சார்ஜ் ஃப்ளோ ஆஃப் நெட் சார்ஜ் அக்ராஸ் இனி கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் தி கண்டக்டர் பெர் யூனிட் டைம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. நெட் சார்ஜ் இப்போ ஒரு வேலை நெட் சார்ஜ் கியூ அப்படிங்கிற ஒரு நெட் சார்ஜ் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டக்டரில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஃப்ளோ ஆச்சுன்னா ஐ ஈக்குவல் டு கியூ பை டி, அதான் அதோடைய ஃபார்முலா. இன்னொன்று கரண்ட்டோடைய யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்பியர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஹவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் மெயில் டு கமெண்ட் பாக்ஸ். ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ.